ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான கேட்ராமாவோட மேரி மை ஹஸ்பண்டோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எண்டில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் காத்திருக்கு. அது என்னன்ட்டு நம்ம இந்த எபிசோட்குள்ளே போய் பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம அதாவது ஜூவாவை காட்டுறாங்க. ஜூவா வந்து ஹீரோயினுக்கு ப்ரொப்போஸ் பண்ண ஹீரோயினுக்கு பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி சடனாக வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறானே, ஆல்ரெடி வேறு பாய் ஃப்ரெண்ட் கிட்ட மாட்டி செத்தது பார்த்தாதா. கரெக்டாக ஹீரோ கால் பண்ண நம்ம ஹீரோயினும் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு பெரிய மீட்டிங் இருக்குது, நீங்கள் எனக்கு அர்ஜென்ட்டாக ஹெல்ப் தேவை, நீங்கள் வர முடியுமான்னு கேட்க ஹீரோயினும் யோசிக்காமல் ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ கூட ஜூவா விடாமல் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்களா அப்படின்னவே சரின்னு ஹீரோயினும் நம்பர் கொடுத்துட்டு போவ, இவனும் பாய் அப்படின்றா. நம்ம ஹீரோயின் விட்டா போதுண்டான்ட்டு ஓடியே வந்துடுறாங்க. அப்போது ஜூவா ஒன்று தான் நோட் பண்ணுறான், ஹீரோவும் அங்கே தான் நின்று எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் ரொம்ப கொடூரமாக கோபமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக இருக்காங்களா நம்ம ஹீரோயின் வேற. சரி வாங்க நம்ம மீட்டிங்க்கு போகலாம். என்ன மீட்டிங்னா நர்சரி ஸ்கூல் பிபிடிக்கான ஒரு மீட்டிங்காக. ஸோ அது சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணலாமா. ஸோ ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்ஸ், அதை நீங்கள் மார்க்கெட் பண்ணணும், இப்போ கிளைண்ட்ஸ் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல ஓகேன்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போவும் கிளைண்ட்ஸ் எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இருக்கார் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், எல்லா எம்ப்ளாயீஸையும் போட்டு மண்டேலேயே அடிப்பார். ஹீரோயின் கொஞ்சம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஏய் வாட் அ பியூட்டி, என்னப்பா இவ்வளோ அழகாலாம் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களான்னு உன் கம்பெனியிலன்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறாரு. ஓகே இப்போ என்ன கிளைண்ட் மீட்டிங் ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ரொம்பவே அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்க ஹீரோ சொல்கிறாரு, இவர் கொஞ்சம் அப்படி இப்படி தான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, இங்கே நம்ம லீ வந்து சரி ஓகே ஏதாவது சமாளிப்போம் அப்படின்ட்டு சொல்லி சமாளிக்கலான்னு வரா. ஆனால் எல்லாரும் அதாவது அந்த ரினி கேங் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ மேலே தான் தப்பு, நம்ம ஹீரோயின் தான் உன்னுக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கா. அதுவும் இல்லாமல் பார்க் வந்து உன் கூட இது வரைக்கும் டேட்டும் பண்ணதில்லை, உனக்கு ப்ரப்போஸும் பண்ணதில்லை, ஜூவாவும் அப்படி தான், நீ சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, நம்ம லீக் என்ன சொல்கிறதுனே தெரியல, இல்லை நான் அப்படி எதுவும் சொல்லலை, நான் கன்ஃபியூஷனில் இருந்தேன் அப்படி இப்படின்னு யாருமே நம்புகிற மாதிரி இல்லை, நீ பொய் சொல்லியிருக்கணுன்னா உடனே லீ அங்கேருந்து ஆமாம் நான் பொய் தான் சொன்னேன் இப்போ என்ன அப்படின்ட்டு அங்கேருந்து கத்திட்டே போயிட்டு அப்புறம் ரெஸ்ட்ரூமில் செம கோபமாக இருக்கா, எதுக்காக இப்படி நடக்குது, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறா. ஆனால் நம்ம ஹீரோயின் எடுக்கலை, ரியல் சைக்கோவாகவே மாறிட்டா. இப்போ அப்படியே வந்தால் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. லீ ரொம்பவே சேட் ஆயிடுறா. இப்போ திரும்பவும் அந்த கிளைண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது, அந்த பிபிடி ப்ரெசன்டேஷனும் அங்கே ஓடுது. அப்போ ஒரு எம்ப்ளாயியை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த சீனியர். நம்ம ஹீரோயின் உடனே அவங்க சொல்றது கரெக்டு தானே, ரெக்கமெண்டேஷன் இப்படி தான் பண்ணணும், கரெக்டாக தான் அவங்க பண்ணுறாங்க, ஏன் நீங்கள் இப்படி அவங்கள போட்டு அடிக்கிறீங்கன்னு கேட்க, இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நீ ஏன் கேட்குறன்னும் போது அப்போ நம்ம ஹீரோவோ கரெக்டான கேள்வி தானே அவங்க கேட்குறாங்க, அந்த எம்ப்ளாயி சொன்னது கரெக்டு தான், நீங்கள் அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண உடனே அந்த கிளைண்ட் சீனியர் கிளைண்ட்டும் அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹீரோ சப்போர்ட் பண்ணார்ல அதனால தேங்க்யூன்றாரு. நீ கரெக்டாக தானே பண்ண அப்படின்ட்டு ஹீரோவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே நம்ம எக்ஸ் ஹஸ்பண்டு ரொம்பவே கஷ்டப்படுறா, ஏண்டா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஃபோனே எடுக்க மாட்டாடா, என்னடா நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட. இங்கே ஹீரோவோ ஹீரோயினோ ஜாலியாக ஓகே நம்ம ஒரு டின்னருக்கு போவோமா அப்படின்னு ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் காரில் போய்கிட்டே இருக்காங்க. அப்போது ஹீரோயின் ஒன்றுத்த கேட்குறாங்க, எனக்கு இப்போல்லாம் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்து கரெக்டாக லீ ஃபோன் பண்ண ஹீரோயின் அட்டனே பண்ணல. அப்போ பார்த்து அதாவது எக்ஸ் ஹஸ்பண்டும் ஃபோன் பண்ண அந்த காலையும் அட்டன் பண்ணல, ரெண்டு காலையும் டிக்ளைன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, அப்போது நான் எந்த மாதிரி பர்சன்னு நீ சொல்லணுன்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன்ட் அப்படின்ட்டு சீக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அதாவது ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அந்த ரோட்டில் நடந்து போக ஹீரோயின் அப்படியே படுத்துக்கிறாங்க. இப்போ தாண்டா கொஞ்சம் நல்லா போகுது, அதுக்குள்ளே இவனுங்க வேற நான் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்ட்டு ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவோ அப்படியே பாஸ் பண்ணி போயிடுறாரு, அவன் நோட் பண்ணல ஹீரோயினோட எக்ஸ் ஹஸ்பண்ட்டை. அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் லீ வேற, நம்ம ஹீரோயின் திரும்பவும் மறைஞ்சிக்கிறாங்க. என்னடா இப்படி நடக்குதே, நமக்கு மட்டும்னு கோட்டெல்லாம் போட்டு மூட நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வந்துடுது. அப்போ கரெக்டாக எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து லீயோ வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஹீரோயினோட வாசலில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே காரில் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ரூம் நம்பர் என்னவோ சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க போல், ரூம் நம்பர்
நம்பர் கூட சேஞ்ச் பண்ணிட்டா என்கிட்ட சொல்லாமன்னு இந்த லீ அழு அழுன்னு அழ, சரிம்மா சரிம்மா அழாதீங்க அழாதீங்க, வாங்க நம்ம வெளில எங்கேயாவது போய் சாப்பிட்டு வரலான்ட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே கிளம்ப, இங்கே ஹீரோவோ ஹீரோயினோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு கிட்கான ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னோடனே, ஹீரோ கிட்டுக்காகவா சூப்பராக இருக்குமே, சரி நீங்கள் முடிச்சோடனே என்கிட்ட காட்டுங்கன்னோடனே, அது மட்டும் இல்லாமல் ஹோம் அப்ளையன்சஸ் ப்ராஜெக்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு என்னென்னலாம் உங்களுக்கு ஆசை, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ரெடி பண்ணுறீங்களே, வேறு உங்களுக்கு வேறு ஏதாவது கற்றுக்கணுன்னு ஆசையான்னும் போது, ஆமாம் நான் செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கணும், எனக்கு ஏதாவது கராத்தே இல்லை ஜூடோ அந்த மாதிரி கற்றுக்கணும், இது மூணு மட்டும்தான் எனக்கு பெரிய ஆசையாகவே இருக்குது அப்படின்னோடனே, அவ்வளோதானே நான் சொல்லித்தரேன், ஏன் என்னையை பார்த்தா கராத்தே கிட் மாதிரி இல்லையான்னும் போது நம்ம ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க, இங்கே நல்லா ரெண்டு பேரும் குடிச்சிட்டு எப்படி பண்ணிட்டாலும் ஹீரோயின் அப்படின்னு புலம்பிகிட்ருக்க, அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிட்டார் ஹீரோ, சரி நான் அப்படியே கிளம்பவான்ட்டு ஹீரோயின் கேட்க, ஹீரோ வந்து நான் ஒன்று சொல்லணும், அதாவது மேரேஜ்லாம் வந்து இப்போ பண்ணிக்காதீங்களே அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன என்ன திடீர்னு மேரேஜை பற்றி பேசுறீங்கன்னும் போது, இல்லை இல்லை நீங்களும் பார்க்கோ லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் மேரேஜ் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னும் போது ஹீரோயின் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்போ அடுத்தாப்பில் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே டேபிளில் ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு. என்ன ப்ரெசன்டேஷன்னா இன்டீரியர் டிசைனுக்கான ப்ரொபோசல் ப்ரெசன்டேஷன். வேற யாரும் இல்லை, நம்ம ரோஸ் தான் அழகாக அதை ரெடி பண்ணியிருக்கா, ஏன்னா ஹீரோயினுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணுவோன்ட்டு அழகாக க்யூட்டாக நிறைய வரைஞ்சி வச்சிருக்கா அதில் டெடிபேர் அது இதுன்ட்டு வரைஞ்சி ஒரு லிட்டில் ஆர்ட் மாதிரி அதில் ஒட்டி ஹீரோயினுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, சரி இப்படி ஒரு ஃப்ரெண்டை நம்ம இது வரைக்கும் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம அதாவது நம்ம லீ கால் பண்ணனா, திரும்பவும் கால் பண்ண, அப்போன்னு பார்த்து எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கால் பண்ண, ரெண்டு பேர் காலையும் கட் பண்ணி விட்டுட்டு எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா, லீ உன் கூட தான் இருக்காளா, சரி ஓகே அவளை பத்திரமாக நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு ஒரு மெசேஜையும் போட்டு விட்டுடுறாங்க. எப்படி இருந்தாலும் ஃப்யூச்சரில் கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறீங்க, சீக்கிரம் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பெட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறாங்க, வேறு யாரும் இல்லை ஜுவா தான். இவ்வளோ சீக்கிரம் நான் ஃபோன் பண்ணணும்னு நினைக்கல, இருந்தாலும் உங்ககிட்ட பேசணும் போல் இருந்துச்சு அப்படின்னும் போது, அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் தான் என் கூட பேசவே கூடாதுன்னு சொன்னீங்களே பாஸ்ட்டில் அப்படின்னு கேட்க, அப்போ தான் பாஸ்ட்டில் என்ன நடந்ததுன்னே நம்மளுக்கு காட்டுவாங்க. ஜுவா வந்து ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டான், ஒன்றே ஒன்று தான் கேட்டிருப்பான், எதுக்காக நீ இப்படி பண்ண, எதுக்காக நீ இப்படி பண்ணுற, எனக்கு எதுவுமே புரியல, ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நீ இனிமேல் என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்ட்டு அந்த ஒரு வேர்டை தான் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டும் போயிருப்பான். ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல, தலையும் புரியல வாலும் புரியல, என்னாச்சுன்ட்டு நம்ம லீ கிட்ட கேட்க, லீ சொல்றான் நீ அவனை லவ் பண்றேன்னு நான் சொன்னேன், அதனால தான் அவன் அப்படி கோபமா இருக்கான் போல அப்படின்னு ஹீரோயினும் சரின்ட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே நடந்திருக்கு, ஏன்னா லீ தான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கேம் பிளே பண்ணியிருக்கா. ஜுவா கொடுத்த லவ் லெட்டரை நம்ம லீ கிட்ட லீ வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்காம அதுக்கு ரிப்ளை லெட்டர், அதாவது ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிப்ளை லெட்டரும் எழுதி கொடுத்துருக்கா நம்ம லீ. ஏன்னா நம்ம லீக்கு ஜுவா மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும், அதனால் ஜுவா எங்கே நம்ம ஹீரோயினை லவ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஜுவா கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு உன்ன பிடிக்கலன்ட்டோ, ஹீரோயின் கிட்ட ஜுவாவுக்கு உன்ன பிடிக்கலன்னு செம்மையாக கேம் ப்ளே பண்ணி ரெண்டு பேரையும் அசால்ட்டாக பிரித்து விட்ருக்கா. இப்போ ஜுவா கேட்குறா, அந்த லவ் லெட்டர் நீ தானே என்கிட்ட கொடுத்த ரிப்ளை பண்ணுறதுக்குன்னும் போது, நான் அப்படி எதுவுமே கொடுக்கலையே, அந்த ரிப்ளை லெட்டரை எடுத்துகிட்டு வரியா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலான்ட்டு நம்ம ஹீரோயினும் சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நல்லா ப்ளே பண்ணியிருக்கா நம்ம லீ. இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு நம்ம ஹீரோயின் சூப்பராக கிளம்பி வர, இப்போ தானே ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயீஸ்லாம் நம்ம ஹீரோயினோட நியூ ஸ்டைலை பார்க்குறாங்க. செம்மையாக இருக்கு, நீங்கள் ரொம்பவே அழகாகிட்டீங்களே, நீங்களான்னு என்னால் நம்பவே முடியலன்னு எல்லாருமே சொல்ல, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பார்க்க வந்துடுறான், ஹே நீயா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீயா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு ஷாக்கில் இருக்க, எல்லாருமே ஹீரோயினை சுற்றி சுற்றி பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. நிஜமாலே அழகாக இருக்கு, அதுவும் நீ கண்ணாடி போடாமல் இன்னும் அழகாக இருக்க அப்படின்னும் போது ரோஸ் டே போதண்டா வளைஞ்சது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அப்படியே வராரு, அப்படியே இப்படிக்கா திரும்பிக்கினு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே வந்து டம்முன்னு முட்டி கீழே விழுந்துடுறாரு. பாவம் நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியலை, ஏன்னா ஹீரோயின் திடீர்னு இப்படி வர எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்கும் போது அதே மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த லீ வேற என்னடா நடக்குது, எல்லாரும் இப்படி பாராட்டுறாங்களே
ரெடி ஆகலன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஹீரோ வந்து, ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஆஃபீஸ்க்கு அப்படி அப்படின்னும் போது, நேற்று நான் இந்த மாதிரி தானே ட்ரெஸ் பண்ணியிருந்தேன்னும் போது, அது வந்து நேற்று, இது வந்து ஆஃபீஸ்ன்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது, லீ வந்து ஆக்சுவலாக அவள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது கிடையாதுன்னும் போது, நீ போதும் நிறுத்து நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு லீக்கு பல்ப் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. இப்போ எல்லா எம்ப்ளாயீஸும் நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளோ அழகாக மாறனா, சூப்பராக இருக்காளே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, உடனே பார்க்க, அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு வந்துடுறான். வந்த உடனே, ஏய் சாமையாக இருக்குது தெரியுமா அந்த அவுட்ஃபிட்டு, ஆமாம் நீயும் நேற்று, அதாவது நம்ம ஹீரோவும் எங்கே போயிருந்தீங்க, எங்கேயாவது போயிருந்தீங்களான்னும் போது, இல்லை அது ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன மீட்டிங் தான்ட்டு நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அப்படியே கிட்ட வரலான்ட்டு பார்க்கும் போது, ஜூஸை கரெக்டாக தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயின், அச்சோ தெரியாமல் தள்ளி விட்டேன், சாரி சாரி போங்க ரெஸ்ட் ரூமுக்கு சீக்கிரமாக போங்கன்ட்டு அப்படியே கல்லாச்சு அமுச்சு விட்டுறாங்க. லீயும் வரா, சரி நம்ம ஹீரோயினை எப்படியாவது சமாதானப்படுத்துவோம், ஒரு சாரியை கேட்போம் அப்படின்ட்டு லீயும் வரா. அப்போ நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இவ ஏதோ நம்மளை சமாளிக்க வரான்ட்டு, என்ன சொல்லு நம்ம ஹீரோயினை கேட்க, லீயும் சொல்கிறா, இல்லை நான் நேற்று ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தேன், ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தேன், அதனால தான் சாரி, நான் உனக்கு அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஜூ அவள் லவ் பண்ணேன் ஆனால் நான் பண்ணலை அப்படி இப்படின்னு கன்ஃபியூஷன் லெவலே வளர, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரொம்ப நல்லவ அதை நான் நம்புறேன்ட்டு நம்ம ஹீரோயினும் கலாய்க்கிறாங்க. அப்புறம் லிஃப்ட்டுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, வா டின்னருக்கு போகலான்னு கூப்பிட, நம்ம ஹீரோயின் மதிக்க கூட இல்லை நம்ம லீய. அப்புறம் லிஃப்ட்டும் எல்லாரும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவும் வர, சரி போலாமான்னு பாக்குறாரு, வேண்டான்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஹீரோயின் உள்ள இருக்கிறத பார்த்துட்டு சரின்னு உள்ளயும் வந்துடுறாரு. அப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க, பார்க்க நீயும் செம்ம பேர் தெரியுமா, நீங்க இப்படி சேஞ்ச் ஆயிட்ட உடனே நீங்க ரெண்டு பேரும் பக்காவா இருக்கீங்க அப்படின்ட்டு எல்லாரும் லிஃப்ட்டுக்குள்ள பேச, நம்ம ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. லீயும் ரொம்ப முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. லிஃப்ட்டை விட்டு வெளில வந்த உடனே ஹீரோ வந்து கூப்பிடுறாரு ஹீரோயினை, என்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுதே நீங்க நோட் பண்ணீங்களான்னு ஹீரோ கேட்கிறாரு. என்ன சேஞ்ச் அப்படின்ட்டு ஹீரோயினும் நோட் பண்றாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு லென்ஸ் போட்டிருப்பாரு. நேற்று ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, நீங்க கிளாஸ் இல்லாம பார்க்க அழகா இருக்கீங்கன்ட்டு லென்ஸ் ட்ரை பண்ணுங்களேன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ட்ரை பண்ணா, நீங்க இப்போ இன்னும் ரொம்ப அழகா இருக்கீங்க தெரியுமா, இன்னும் நீங்க மாடலா மாறினா இன்னும் சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாங்க நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டு. ஹீரோக்கும் அங்க ஷை ஆயிடுது. இங்க கிளைண்ட் மீட்டிங்கும் நல்லபடியா முடியுது நம்ம ஹீரோயினுக்கு. நல்லபடியா முடிஞ்ச உடனே சரி ஓகேன்னு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ இன்றைக்கி பண்ணதை நினச்சி. அப்போது நம்ம ரோஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே வரா. எனக்கு இந்த லக்ஸரியான பேக் கிடச்சிருக்கு கிடச்சிருக்குன்னு கத்திக்கிட்டே வரா. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் அந்த லக்ஸரியான ஒரு பேக்கை வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் அப்படி அப்படி கத்துறத்தை பார்த்துட்டு கத்தாதடி வா போகலான்னு இழுத்துட்டு போவ, நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சேட் ஆகிடுது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணுறாங்களாம், எனக்கு சொல்லவே இல்லையே ரோஸு, எனக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு ரோஸ்ன்னு நினச்சேன், அவளும் இப்படி பண்ணுறாளே அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. அப்புறமேட்டு நம்ம தாத்தாவை பார்க்க தான் ஹீரோவும் ரோஸும் வந்திருக்காங்க. ரோஸுக்கு ஆல்ரெடி தாத்தாவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு வேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ள வேற ஏதாவது ரிலேஷன் இருக்குமா அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இப்போ ரெண்டு பேரும் தாத்தாவும் ரோஸும் நல்லா பேசிட்டு, தாத்தா வந்து ரோஸ் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அது முடிச்சுட்டு நம்ம ஹீரோக்கு ஜூடோ கிளாஸ், கராத்தே கிளாஸ், நிறைய கிளாஸ் இருக்கு போல, செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் நல்லாவே கற்றுக்கிறாங்க நம்ம ஹீரோ. ஏன்னா நம்ம ஹீரோ எனக்கு சொல்லித்தரணுமே அப்படின்ட்டு. அப்போது நம்ம ஹீரோ வந்து அவர் உடம்புல ஒரு ஹாட் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. அது வந்து நம்ம ஹீரோயின் நோட்டில் அவங்க அப்பா போடுற ஹாட்டின் ஷேப், அதே மாதிரி ஹாட்டின் ஷேப் டேட்டோ மாதிரி நம்ம ஹீரோவோட உடம்புல இருக்குது. அது எப்படி வந்தது, நம்ம ஹீரோ இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாரு. கேட்டுக்கிட்ட தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கே சொல்கிறாரு. இந்த ஹாட்டுன்னு எப்படி வந்ததுன்னு அவங்கக்கிட்ட சொல்லவா, எப்படின்னா ஹீரோயின் இறந்தாங்கல்ல, அதாவது 2023 ஹீரோயின் இறந்த உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த ஃபியூனரல் செரிமனிக்கு வந்திருப்பாங்க. அப்போது போலீஸ் வந்து நம்ம, அதாவது எக்ஸ் ஹஸ்பண்டையும் லீயையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் லீயோ எக்ஸ் ஹஸ்பண்டோ எல்லா உண்மையும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நாங்கள் தள்ளி விட்டோம், தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்ட்டு எல்லா உண்மையும்
எல்லாத்தையும் அவங்க ஒத்துட்ருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கே தெரியும் இது வந்து இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டு கொண்டிருக்காங்க நம்ம ஹீரோயினை, இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்கன்ட்டு. அப்போ தான் ஜூவாவும் வருவான். ஜூவா வந்து சொல்லுவான், நான் வந்து லீயை வந்து டேட் பண்ணதே இல்லை, நான் வந்து லவ் பண்ணது ஹீரோயினை தான் அப்படின்னு சொல்ல எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிய வந்து செம்ம காண்டாயிடுறாரு. அதனால தான் ஜூவாவும் ஹீரோயின் இப்படி அநியாயமாக இறந்துட்டாங்களே, ஜூவா அப்போவே வந்து இந்த உண்மையை சொல்லியிருந்தா ஹீரோயின் இறக்காமையாவது இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு நம்ம ஹீரோன்னு நினச்சிக்கிட்டே அப்படியே கார் எடுத்துகிட்டு வந்து அப்படியே என்ன பண்ணுவாருன்னா ஸ்கிட் ஆகி விழுந்து அங்கேயே இறந்தும் போயிருப்பார். இப்படி தான் ஏப்ரல் 2023 நம்ம ஹீரோவும் இறந்துருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்ப்பாரு, அதுவும் அவரோட உடம்புல அந்த ஹார்ட்டின் டேட்டோ இருக்கும், அது வந்து பாஸ்ட் 2013. நம்ம ஹீரோயின் எப்படி ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் இறந்து இப்போ பாஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ண பார்க்குறாரு. அதனால தான் ஜூவா கிட்ட பேசி ஹீரோயினை ஸ்கூல் ரியூனியனுக்கு வர வச்சிருப்பாரு, உண்மையெல்லாம் தெரிய வச்சிருப்பாரு. அதனால தான் பார்க்கு நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்கும் போதெல்லாம் ஹீரோ கோபம் வந்திருக்கும். ஆக மொத்தத்தில் நம்ம ஹீரோயினை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு தான் ஹீரோவும் இப்போ அடுத்த லைஃப்க்கு வந்திருக்காரு. ஸோ ரெண்டு பேருக்குமே இது வந்து நெக்ஸ்ட் லைஃப், ரெண்டு பேரும் இந்த லைஃப்லயாவது ஒன்று சேர்றாங்களா அப்படின்னு அடுத்த எபிசோட்ல பல ட்விஸ்டோட நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.